இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். ஐஜேகே மாநாடு இப்ப திருச்சியில நடக்குது, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவரு மாநாடு நடத்துறது நல்ல விஷயம்தான். அது அவர் காலேஜ் வச்சுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், கட்சி நடத்துறாரு அதுவும் தெரியும். இப்போ மாநாடு நடத்துறாரு, அது மூலயமா எதனா நல்லது நிறைய பேருக்கு நடந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தா சரி. அரசியல் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு எது நல்லது செய்கிறாங்களோ அவங்கவுங்க ஆட்சியில் வந்து செஞ்சாங்கன்னு நல்லா. இப்போ முதல்ல ஏடிஎம்கே டிஎம்கே அதுதான் வந்துன்னு இருக்குது. புதுசாக யாரும் வந்தாலும் எதிர்பார்க்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாரு, அதுவும் நல்லது பண்ணுறாரு. நல்லது பண்ணால் நல்லது வரப்போது வரலாம். ஐஜேகே பாரிவேந்தர் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் காலேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இலவசமாக தெரியாது, இது வரைக்கும் மீடியாவில் சொல்லலை. நிறைய பேருக்கு வந்து இலவசமாக வந்து கல்வி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லது பண்ணணும், அவ்வளோதான், அதான் எதிர்பார்க்குறோம். ஐஜேகே மாநாடு வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு அவேர்னஸ் மெசேஜாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் அந்த மாநாடு மாறும்னு நான் நம்புறேன். இது பெரிய விஷயம்தான், மக்களுக்காக அவங்க நல்லது பண்ணுறாங்க, ஒரு பெரிய பெரிய விஷயம்தான். ஐஜேகே மாநாடை வந்து டாக்டர் பாரிவேந்தர் நடத்துகிறாரு, அது முக்கியம், ரொம்ப ஒரு நல்ல விஷயம்தான். அவர் அவர் வந்து உழைப்பால் உயர்ந்தவர். ஐஜேகே மாநாடு இப்போ திருச்சியில் நடக்குது, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவர் மாநாடு நடத்துறது நல்ல விஷயந்தான். அது அவர் காலேஜ் வச்சுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், கட்சி நடத்துகிறாரு அதுவும் தெரியும். ஆனால் இப்போ மாநாடு நடத்துகிறாரு, அது மூலயமா எதனா நல்லது நிறைய பேருக்கு நடந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தால் சரியும். அரசியல் வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு எது நல்லது செய்கிறாங்களோ அவங்கவுங்க ஆட்சியில் வந்து செஞ்சாங்கன்னு நல்லாயிருக்கும். பாரிவேந்தரோட இது இருக்குல்ல, இப்போ காலேஜ்லேருந்து ஆரம்பித்து அவங்க கட்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அதை எப்படி பார்க்கல? இல்லை, எல்லா கட்சியிலுமே காலேஜ் இருக்குது, கட்சிகள் அடிப்படையில் இருக்காங்க. மக்களுக்கு எது நல்லது செய்கிறாங்களோ அது நல்லது நடந்தால் நல்லது தான். எது நடந்தாலும் சரி, நல்லதே நடந்தால் போதும். அவர் எது செஞ்சாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நல்லது செஞ்சால் போதும் உங்களுக்கு. அது ஐஜேகே மாநாடு திருச்சி நடக்கிறது பாவேந்தர் எஸ்ஆர்எம் காலேஜ் நடத்துகிறாரு சார். அவர் வந்தாலும் நல்லதாக இருக்கான், பட் யார் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே இல்லாமல் புதுசாக யாருனா வந்தாலும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே அதுதான் வந்துன்னு இருக்குது. புதுசாக யாரும் வந்தாலும் எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் நல்லது செஞ்சாலும் பண்ணது கண்டிப்பாக போடுவோம், எல்லாமே விட்டு. இது யார் வந்தாலும் நல்லது பண்ணால் எல்லாம் நல்லது நடக்கும், அவ்வளோதான். அவர் முக்கியமாக நான் சொல்லணும்னா நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு நம்பி வரும், அவ்வளோதான். நீங்கள் அவரோடதில் எப்படி, ஏன்னா அவர் காலேஜ் வச்சுருக்காரு, கட்சிமான. ஆமாம், அவர் காலேஜ் தான் சேவைகளும் பண்ணிக்கலாரு, ஒன்றும் இல்லை. எல்லா இடமும் இருக்குது, காலேஜு மெயினாக காலேஜ் தான் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாரு, அதுவும் நல்லது பண்ணுறாரு. நல்லது பண்ணால் நல்லது வரப்போது வரதான். மாற்றம் வரணும், மாற்றம் வந்துச்சுன்னா தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும். ஸோ ஐஜேகே வந்து எனக்கு தெரியும் மாநாடு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது வரைக்கும் அது வெளிப்படையாக தெரியல. அது மீடியா நீங்கள் தான் வந்து அது வெளிப்படையாக தெரிஞ்சு அந்த கட்சியை வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்த்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கட்சி வந்து இருக்கிறது வந்து சில பேருக்கு தான் இப்போ தெரியுது. ஸோ இன்னும் வந்து மேலும் மேலும் தெரிஞ்சால் தான் அந்த கட்சிக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த பாரு சில நல்லதும் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஐஜேகே பாரிவேந்தர் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் காலேஜ் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இலவசமாக தெரியாது, இது வரைக்கும் மீடியாவில் சொல்லலை. நிறைய பேருக்கு வந்து இலவசமாக வந்து கல்வி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிறேன். இப்போ எல்லாமே புதுசு புதுசாக வராங்க, இது ஜனநாடு, இப்போ மாநாடு நடத்துகிறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கன்றீங்க, எல்லாருமே வரலாமே, புதுசு புதுசாக இருக்க வரலாம். இப்போ இந்த தளபதியோட இதுவும் வருது, அவங்களும் வரலாம். யார் வேணாலும் இல்லை, ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம். நல்லது பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லது தான். பட் எஸ்ஆர்எம் இதில் வந்து அவங்க காலேஜுகளும் நிறைய சேவைகள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே நல்லது தானே, அவங்க அரசியலுக்கு எல்லாருமே வந்தால் நல்லது செஞ்சுதான் நம்ம ஓட்டு போடுறோம். எல்லாம் நல்லது பண்ணணும், அவ்வளோதான், அதான் எதிர்பார்க்குறோம். ஐஜேகே மாநாடு வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு அவேர்னஸ் மெசேஜாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் அந்த மாநாடு மாறும்னு நான் நம்புகிறேன். செகண்ட் வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் வந்து கண்டிப்பாக இந்த ரெகுலர் இன்டர்வெல்ஸில் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, இன்ஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரியும் மாநாடு இவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இது பெரிய விஷயம்தான், மக்களுக்காக அவங்க நல்லது பண்ணுறாங்க, ஒரு பெரிய பெரிய விஷயம்தான். எங்களுக்கு எல்லோரும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறது சமூகத்துக்கு நல்லதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குது, நல்ல விஷயம்தான். நல்ல மனுஷன், நல்லா பண்ணுவார், நல்லா பண்ணால் சரி தான்.
எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒழுங்காக செஞ்சால் பரவாயில்ல, நல்லபடியாக செஞ்சு எல்லோரும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரி. ஏ ஓகே, நல்ல விஷயந்தான். அவர் அவர் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்னமாக ஒரு காலேஜ் ஆரம்பித்து கொஞ்சம் கட்சி ஈடுபாடுலேயும் அரசியல் ஈடுபாடுலேயும் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல விஷயந்தான். அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு ஐஜேகே மாநாடை வந்து டாக்டர் பாரிவேந்தர் நடத்துகிறாரு. அது முக்கியம், ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் அவர் அவர் பண்ணுறது. அவர் வந்து உழைப்பால் உயர்ந்தவர். அவர் அவரை பற்றி சொல்லணும்னா தனி சப்ஜெக்டே இருக்குது, பெரிய ஒரு விஷயம் அது. அது உள்ள நான் பெருசாக சொல்ல இப்போ முடியல, என்னால் முடியல. இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஆனதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கார். இப்போ வர இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார். ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. மக்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லது பண்ணட்டும், சேவை பண்ணணும். அந்த பணம் அந்த மனப்பான்மையோடு வந்து வராது, ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணாங்க, அது ஏற்றுக்கூடிய விஷயம்தான். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள்.